ओम अज्ञानतिमिरांधस्य ज्ञानांजनचलाकया सत्सुरोन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे नुविशेष शून्यवादी पाश्चात देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। भक्तर எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் ஏழாம் அத்தியாயத்தோட தொடர்ச்சி. துரோணாச்சாரியின் மகன் தண்டிக்கப்படுதல், இதுதான் தலைப்பு. ஆனா இன்னைக்கு அந்த தலைப்புல நம்ம பேச போறது இல்ல. இந்த அத்தியாயத்துல இந்த ரெண்டு ஸ்லோகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாகவதத்துல இருக்கிற எல்லா ஸ்லோகமும் முக்கியமானதுதான், ஆனாலும் இந்த ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. ஆறாம் ஸ்லோகம் மற்றும் ஏழாம் ஸ்லோகம். அனர்த்தோ பசமம் சாட்சாத் பக்தி யோகம் மதோக்ஷஜே லோகச்ச லோகஷ்ய அஜானத வித்வான் சக்ஸ்வே சாஸ்வத சங்கிதா. அனர்த்தோ பசமம் சாட்சாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே. பக்தி யோகம், பக்தி தொண்டு. அதோக்ஷஜா, அதோக்ஷஜானா என்னது? யாருக்காவது பதில் தெரிஞ்சா கை தூக்கலாம். இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தவங்க கேட்டிருந்தவங்க அதோக்ஷஜா ஐக்ஷஜா அதோக்ஷஜா அப்படின்னு என்ன யாருக்காவது தெரியுமா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்க இந்த வார்த்தைய அதோக்ஷஜா. அதோக்ஷஜானா நம்முடைய பௌதிக சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நம்முடைய பௌதிக ஜடக்கண்களுக்கு பௌதிக பார்வைக்கு அப்பாற்பட்டவர் அதோக்ஷஜே. அப்புறம் அதோக்ஷஜாங்கிற ஒரு வேர்டு. அப்புறம் லோகஸ்ய அஜானதா. அஜானதா அப்படின்னா அறியாமல் இருக்கிறவங்க. என்னது மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாமல் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க? மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாம இருக்க. அப்போ மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாம இருக்கு. ஜீவராசிகளின் தேவையற்ற பௌதிக துன்பங்களை பக்தி தொண்டுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முறையால் குறைத்து விட முடியும். ஆனால் மக்கள் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே கற்றிருந்தவரான வியாசதேவர் வித்வான், வித்வான் மீன்ஸ் பண்டிட், ஸ்காலர், வித்வான், கற்றறிந்தவரான வியாசதேவர் பரமசத்தியத்துடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார். வித்வான் சக்ரே சாத்வத சங்கீதா. வித்வான் அப்படின்னா இங்க பண்டிதன். யார் அந்த பண்டிதன்? வியாசதேவர். வியாசதேவர் என்ன பண்ணாரு? சாத்வத சங்கீதா, சாத்வத சங்கீதா, சத்வதா, சாத்வதா அப்படின்னா பரமசத்தியம். பரமசத்தியம் யாரு? பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் யாரு? பகவான் கிருஷ்ணர். அவரை பற்றிய அவருடைய கதைகள், பகவானுடைய கதைகளை, அவருடைய லீலைகளை இந்த வேத இலக்கியத்தின் மூலமாக தொகுத்தார். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை வர்ணிக்கும். அப்ப ஏன் வியாசதேவர் இந்த பாகவதம் தொகுத்தாருங்கிற கேள்விக்குதான் பதில். யாராவது கேள்வி கேட்டா ஏன் பாகவதம் படிக்கிறீங்க அப்படின்னு என்ன பதில் சொல்லணும்? நீங்க ஏன் பாகவதம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? யாராவது என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட யாராவது கேக்குறாங்க நீங்க ஏன் பாகவதம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். நீங்கள் ஏன் பாகவதம் படிக்க வேண்டும், ஏன் பாகவதம் கேட்க வேண்டும், அந்த கேள்விக்குதான் இங்க ரெண்டு பதில் இருக்கு. ஏன் ஒருத்தர் பாகவதம் படிக்கணும், ஏன் ஒருத்தர் பாகவதம் கேட்கணும்? அனர்த்தோ வசமம் சாட்சா. அனர்த்தா, அனர்த்தா அப்படின்னா தேவையில்லாத விஷயம். இது நம்ம இதயத்துக்குள்ள, நம்ம இதயத்துக்குள்ள நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு. தேவையில்லாத கவலை, தேவையில்லாத வருத்தம், தேவையில்லாத பயம், அப்புறம் அறியாமை. இதுதான் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? யஷ்யாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம பூருஷே பக்தி உற்பத்ததே பும்ச சோக மோக பயம். இந்த உலகம் முழுதும் இதுதான் நிறைஞ்சிருக்கு. இந்த உலகம் முழுவதுமே ஏதோ ஒரு வகையில கவலையில் இருக்காங்க,
ஏதோ ஒரு வகையில கவலையில இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில அறியாமையில இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில பயத்துல இருக்கு. பயம், அறியாமை, கவலை, இது வந்து அப்படியே மனிதனை பிடித்து பேயா பேய் மாதிரி ஆட்டிட்டு. இந்த பேய் பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? பேய் பிடிச்சவங்க தன்னை தன்னை மறந்து ஆடுவாங்க, தரையில உருவாங்க, சத்தம் கூச்சல் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த பயம், கவலை, அறியாமைங்கிற பேய் பிடிச்சிட்டு இருக்கு. அது மூலமா விளையக்கூடிய அனர்த்தங்கள், ஹிருதயத்துக்குள்ள நிறைய அனர்த்தங்கள்லாம் இருக்கு. அனர்த்தோ வசமம் சாட்சாத். இந்த அனர்த்தங்கள் என்னது? அனர்த்தங்களை ஒரு பெரிய லிஸ்டே போடலாம், ஒரு பெரிய பட்டியலே போடலாம். பௌதிக ஆசை, புலன்ப விஷயத்துல நாட்டம், ஆத்மாவை பற்றி தெரியாம இருக்கிறது, அறியாமையில் இருக்கிறது, அப்புறம் வந்து பகவான் கிருஷ்ணரை விட்டுட்டு மற்ற முறைகள்ல, அதாவது வேதங்கள் வந்து பகவானை தான் அடையணும்னு சொல்லியிருக்கு, அதனுடைய நோக்கத்தை விட்டுட்டு ஏதேனும் பல நோக்கு கர்மத்துக்காக புண்ணிய கர்மாக்களை செய்யறது, இல்லாட்டி பாவகாரியங்களை செய்யறது, பாவகாரியம் செய்து அதற்கான பிரச்சனைகளை சந்திக்கிறது, புண்ணியகாரியம் செஞ்சு அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறது, இல்ல கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அவர் ஒரு ஒளி வடிவானவரு, அவர் ஒரு ஜோதி வடிவானவர் சொல்லி அந்த ஜோதியோடு இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாமே அனர்த்தங்கள் தான். பௌதி ஆசையும் அனர்த்தம், புலன்ப விஷயங்களும் அனர்த்தம், அப்புறம் இறைவனுக்கு ரூபம் இல்லாத ரூபம் இல்லைன்னு சொல்லி அந்த ரூபம் இல்லாத தன்மை அடையிறதும் அனர்த்தம், யோக முறைகளை பின்பற்றி சித்திகளை அடையிறது அதுவும் எல்லாமே அனர்த்தம் தான். இந்த அனர்த்தங்கள்ல என்ன ஆயிடுச்சு? இந்த தேவையில்லாத அனர்த்தங்கள், அழுக்குகள் இதயத்துக்குள்ள இருக்கிற வரை, காமம், கோபம், பேராசை, பொய் அகங்காரம், தற்பெருமை, வீண் கர்வம், அகங்காரம், அப்புறம் இந்த அனர்த்தங்கள், இந்த மாதிரி நிறைய அனர்த்தங்கள் வந்து இதயத்துக்குள்ள படிச்சிருக்கு ரொம்ப வருஷங்களா, ரொம்ப பிறவிகளா. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து ஜீவாத்மா வந்து இந்த மாதிரி அனர்த்தங்களால பிடிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப ஜட உலகத்துல பிறந்து பிறந்து கஷ்டப்படுற, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அந்த மாதிரி பிறப்பு சக்கரம், பிறவி சக்கரம் சுருண்டுகிட்டே இருக்கு. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், அது தொடர்ந்துட்டே இருக்கு. அப்ப இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். அது எப்ப போகும்? பக்தி யோகம் மதோக்ஷஜே. அட, என் இதயத்துக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, இவர் கடவுளா அவர் கடவுளா, ஏன் இத்தனை கடவுள், இந்த கடவுளை யார் கடவுள், இந்த யார் எந்த கடவுள், முழு முதற் கடவுள், இவ்வளவு கடவுள் இருக்காங்களே, யார் வழிபடணும், எந்த யோக முறையை பின்பற்றணும், என்ன செய்யணும், ஒரே குழப்பம். இந்த குழப்பங்கள எப்ப தீரும்? இந்த குழப்பங்களும் அனர்த்தங்களும் பக்தி யோகம் மதோக்ஷஜே, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தூண்டு ஆற்றும் போது. அதை வந்து உலக மக்கள் அறியாமல் இருக்கிறாங்க. லோகஸ்ய அஜானதா, இந்த உலக மக்கள் அதை தெரிஞ்சுடாம இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் லோகஸ்ய அஜானதா. அப்ப அறியாமல் இருக்கிற மக்களுக்கு வியாச தேவர் தான் அனுபவமாக என்ன கண்டாரோ அதை கொடுக்கிறார். என்ன பண்ணாரு? இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. வியாச தேவர் வந்து சரஸ்வதி நதியில நீராடி கொண்டு தபம் தபம் செய்யும் பொழுது அங்கு பகவானுடைய சக்திகளை கண்டார், அந்த பகவானுக்கு பின்னாடி மாயை ஒளிந்து நிற்பதை கண்டார். நல்ல லைனா லிஸ்ட் போட்டிருக்காரு இங்க பிரபுபாதம். வியாசதேவர் என்னெல்லாம் பார்த்தாரு? பகவானுடைய சக்திகளை பார்த்தாரு, அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாயாசக்தியை பார்த்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஜீவாத்மா எப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு பார்த்தாரு, அப்புறம் அதுக்கான வழி என்ன அதையும் கண்டுபிடிச்சார். எப்படி வந்து ஜீவாத்மா இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுபடுறது, அனர்த்தத்திலிருந்தெல்லாம் விடுபடுறது, அப்ப அவங்க அனர்த்தங்கள்ல இருந்து விடுபடணும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையற்ற பௌதிக துன்பங்கள், இதுல இருந்தெல்லாம் ஒருத்தர் விடுபடணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? பக்தி யோகம் மதோக்ஷஜே, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? லோகஸ்ய அஜானதா, உலக மக்கள் அறியாமையில் இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு செய்யறாங்க? ஒருவேளை நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வரலைன்னா, ஒருவேளை பிரபுபாதர் தோன்றாம இருந்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதே அனர்த்தங்களுக்குள்ளதா பக்தி தொண்டு செய்யும் போதே நிறைய அனர்த்தங்கள் இருக்கு. கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து பக்தி தொண்டு செய்யும் போதே நிறைய அனர்த்தங்கள்லாம் இருக்கு. பௌதி ஆசை விட மாட்டேங்குது, புலன்பு விஷயத்துல மனசு ஓடுது, மனதை கட்டுப்படுத்த முடியல, புலன்களை கட்டு, பெரும் போராட்டமா இருக்கு. ஏதாவது துன்பம் வந்தா வருத்தப்படுறோம், சந்தோஷம் வந்தா ரொம்ப உற்சாகமாயிடுறோம். இந்த அனர்த்தங்கள்லாம் போகணும். இது தெரியாம இருக்கு இல்லையா, இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியலையே, அதுதான் அஜானதா. லோகஸ்ய அஜானதா,
அப்ப வியாசதேவர் பகவானுடைய தூய பக்தராகவும் பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரமா இருந்ததுனால இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக வித்வான் சக்ரே சாஸ்திர சம்ஹிதா அப்ப என்ன பண்ணாரு இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார் பாகவதம் தொகுத்தார் அதனால பாகவதம் முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய லீலைகள் கிருஷ்ணாவுடைய பல்வேறு அவதாரங்கள் நாம ரூப குணாதிசயங்கள் அதான் அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு யஷ்யாங்கை ஸ்ரூயமானாயா ஸ்ரூயா ஸ்ரூ ஸ்ரூ அப்படின்னா கேட்கறது ஸ்ருணு ஸ்ருணு ஸ்ரவன் ஸ்ரூயா அப்படின்னா கேட்கறது யஷ்யாங்கை யார பத்தி கேட்கணும் கிருஷ்ணே பரம புருஷே பரம புருஷரான கிருஷ்ணரை பற்றி அப்ப பாகவதம் முழுவதும் பரம புருஷரான கிருஷ்ணரை பற்றி வர்ணனைகள் நினைந்திருப்பதனால கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுனால என்ன ஆகும் யஷாங்கை சுயமானாயா கிருஷ்ணே பரம பக்தி உற்பத்தியதே சஹா பக்தி உற்பத்தியதே பக்தி உணர்வு முளைக்க ஆரம்பிக்கின்றது கிருஷ்ணா பற்றி கேட்க ஆரம்பிச்சு என்ன ஆகுது கிருஷ்ண உணர்வு விழிப்படையுது அதுதான் சைதன்ய மாப்பு சொல்றாரு பாகவதம் என்ன சொல்லுதோ அதான் சைதன்ய மாப்பு சொல்றாரு நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோய் ஸ்ரவணாதி சுத்த சித்தை கர உதகோய் கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ளும் இருக்கு எல்லா ஜீவனுக்குள்ளயும் கிருஷ்ண உணர்வு இருக்கு ஆனா மறந்து போயிட்டணும் நம்ம எல்லாரும் மறந்து போயிட்டோம் அப்ப என்ன ஆகுது பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியருடைய புஸ்தகங்கள் விளக்கங்களை படிக்கும் போதோ பாகவதம் படிக்கும் போதோ கேட்கும் போதோ அந்த உறங்கி கொண்டிருக்கிற கிருஷ்ண உணர்வு விழிப்படையாரு பக்தி உற்பத்தியதே பக்தி உற்பத்தியதுன்னு பக்திங்கிற செடி முளைக்க ஆரம்பிக்கும் பக்தி துளிர் விட ஆரம்பிக்குது எப்ப பக்தி இதயத்துல துளிர் விட ஆரம்பிக்குது யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷே பரம புருஷரான கிருஷ்ணரை கேட்க போது பரம புருஷரான கிருஷ்ணா பற்றி கேட்க ஆரம்பிக்கும் போது பக்தி துளிர் விட ஆரம்பிக்கும் பரம புருஷரான கிருஷ்ணரை பற்றி கேட்க ஆரம்பிக்கும் போது பக்தி துளிர் விட ஆரம்பிக்குது அப்படி பக்தி துளிர் விட ஆரம்பிச்சா என்ன ஆகுது சோக மோக பய சோக மோக பயம் யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரம புருஷே பக்தி உற்பத்தி தேவம் சோகா மோக பயாபகா அப்போ இந்த வேத இலக்கியத்தை கேட்பதாலேயே பரம புருஷர் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உன்னத அன்பு தொட்டு செய்யும் உணர்வு உடனடியாக ஏற்பட்டு கிருஷ்ண உணர்வு எப்ப ஏற்படுதோ அந்த க்ஷணத்துல என்ன ஆரம்பிக்குது வருத்தம் மாயா மற்றும் பயம் எல்லாம் நெருப்பு போல் நெருப்பை என்னும் நெருப்பை அது அணைத்து விடுகிறது நெருப்பை எப்படி கொழுந்து விட்டு எறியும் நெருப்பை எப்படி நீர் அணைத்து விடுகிறதோ கொழுந்து விட்டு எறியும் நெருப்பை எப்படி நீர் அணைத்து விடுகிறதோ அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு இதயத்துல தோன்ற ஆரம்பிச்சோடனே இதெல்லாம் போயிடும் என்னெல்லாம் போயிடுது மாயை பயம் வருத்தம் அப்போ ஒரு கிருஷ்ண பக்தருக்கு இதெல்லாம் இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் கிருஷ்ண பக்தி பண்றாரு ஆனா அவருக்கு மாயிலிருந்து தப்பிக்க முடியல அவருக்கு பயம் இருக்கு ஐயோ எனக்கு என்ன ஆகும் என் பிள்ளை என்னவா என் பையன் என்னவா என் அப்பா அம்மா என்னவா அந்த மாதிரி பயம் இருக்கு அப்புறம் ஏதாவது கவலை இருக்கு அது நடக்குமா இது நடக்குமா இப்படிலாம் இருந்தா என்ன அர்த்தம் பக்தி தோண்டே அவங்க கவனமாக பின்பற்றவில்லை செய்யவில்லை பாகவதத்தை சரியா படிக்கல நித்தியம் பாகவத சேவையா தொடர்ந்து பாகவத வகுப்பை ஒழுங்காக கலந்து கொள்றதுனால நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு அங்கே அபத்ரா வந்துதா இங்கே அனர்த்தம் வந்துதா நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நேஷ்டிகி பாகவதம் கிருஷ்ணாவும் பாகவதம் வேற வேற இல்லை கிருஷ்ணா வேற பாகவதம் வேற இல்லை கிருஷ்ணர் வேற ஒரு நாமம் வேற இல்லை கிருஷ்ணா வேற ஒரு ரூபம் வேற இல்லை பகவானுடைய நாம ரூப குணாதிசயம் எல்லாம் அவர்ல இருந்து வேறானதே இல்லை அப்ப பாகவதம் படிக்கும் போது ஒருத்தர் கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றாரு பாகவதம் படிச்சா நம்ம கிருஷ்ணரோட சங்கம் கொள்றோம் நாமஜபம் பண்ணா கிருஷ்ணரோட சங்கம் கொள்றோம் பிரபுபாத புஸ்தகம் படிக்கும் போது பிரபுபாவோட சங்கம் கொள்றோம் பிரபுபாவுடைய விளக்கம் படிக்கும் போது பிரபுபாவுடைய வழிகாட்டுதல பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்போ அதை கவனமா செய்யும் தொடர்ந்து ஒழுங்காக பாகவதம் படிக்கிறதுனால கேட்கறதுனால என்னாகும் அப்பதான் இது விலகும் இல்லாட்டி மேலெழுந்த வாரி பக்தி பண்ண மேலோட்டமா பக்தி பண்றோம் வச்சுங்களேன் நானும் இஸ்கான்ல இருக்கேன் அப்படின்னு மேலோட்டமா பக்தி பண்ண என்னாகும் இது போக ஏன் நிறைய பக்தர்களுக்கு போக மாட்டேங்குது பிரபு நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் ஆனா எனக்கு என்ன இருக்கும்னு பயமா இருக்கு நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் என்னால மனத்தை கட்டுப்படுத்தவே முடியல நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் எனக்கு ஏதாவது வருத்தம் கவலை துன்பம் வந்துட்டேதான் இருக்கு அப்படின்னா
ना इन कृष्ण उत्व अनुभव रीत उलिकला पढ़चर कैटो पढ़चर कैटिकला ना इन रियल पड़े अक्ति सड़ी वर्द भक्ति शानद भक्ति इंबा वरण अलबा वर्द पी असाधना भक्तना साधना भक्तना पैरची पड़क भक्ति रहाानुक भक्ति इलबा वरक भक्ति अभी इलबा वो रहाानुक भक्ति अलत वरण इतना श्रद्धयो पैरची पड़ो सो प्रभुपाद रोम नदारण பாருங்க இயந்திர போல இயந்திரத்தை போல ஒரு இயந்திர ஒரு மெஷின் போல கேட்பதாலும் பாடுவதாலும் மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கும் பகவத் பிரேமை எழுப்ப முடியாது. இதற்கு பகவானின் தனிப்பெரும் கருணை அவசியம் தேவை. பகவானின் உண்மையான பக்தன் சாரி பக்தனின் உண்மையான முயற்சிகளில் பகவான் முழு திருப்தி அடையும் பொழுது தமது உன்னதமான அன்பு தொண்டே பகவான் அவருக்கு அளிக்கக்கூடும். எப்ப எனக்கு பகவான் மேல உன்னதமான அன்பு வரும்? நான் ரொம்ப சத்தையோட முழு ஈடுபாடோட செய்யும் போதுதான். முயற்சிக்கும் போது தீவிரமா முயற்சி பண்ணும் கிருஷ்ணா மேல அன்பு வளர்த்துக்கணும் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சின்சியரா ட்ரை பண்ணும்போது கிருஷ்ணாவோட கருணை கொடுக்குறோம். சோ கிருஷ்ணா எப்ப கருணை கொடுக்குறாரு? நம்ம சின்சியரா ட்ரை பண்ணும் போதுதான். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் இருக்கு. எப்படி அனுகிரகம் இருக்குன்னு சொல்றாரு? ஏதாமா பிரபத்தி அந்தே தாம் ஸ்தரேபாமி ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல நான் பலன் அளிக்கிறேன். ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்ற ஆற்போல நான் பலன் அளிக்கின்றேன். நான் கிருஷ்ணாட்ட முழுமையா பலன் அளி சரணடைச்சா கிருஷ்ணா முழுமையா பலன் தர போறாரு. நான் கிருஷ்ணாட்ட நாடகம் போட்டா கிருஷ்ணாவிட்ட நாடகம் போட்டு கிருஷ்ணாவுக்கு நடிக்க தெரியாதே. கிருஷ்ணா பெஸ்ட் ஆக்டர் ஆச்சு. அதனால நம்ம கிருஷ்ணரெல்லாம் ஏமாத்த முடியாது. கிருஷ்ணரை ஏமாத்துறத நினைச்சு நம்மள நாம ஏமாத்திக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். அதனால இங்க ப்ரோப்பா அழகா சொன்னாரு. என்ன சொன்னாரு? பகவானின் நாமத்தை கேட்டல் பாடுதல் ஆகிய முறையினால் தேவையற்ற துன்பங்கள் உடனடியாக குறைக்கப்படுகின்றன. ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதிக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன. பரம சத்தியத்தை பூர்ணமாக உணர்ந்தறிவதற்கு அறிவானது பக்தி தொண்டையே சார்ந்திருக்கிறது. சோ நாலேஜ் இங்க பக்தி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நாலேஜ் வரும். நாலேஜ் அறிவு வளர்த்துக்கு வந்து தனிப்பட்ட முயற்சி பண்ண வேண்டாம். பகவான் யாரு, அவர் மகிமை என்ன, அவரை பற்றி சொந்த முயற்சி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். பக்தி பண்ணும்போது பகவானை வெளிப்படுத்துவார். பக்தி பண்ணும்போது பகவானை வெளிப்படுத்துவார். பக்தர் அல்லாதவங்களுக்கு தலையில நின்னாலும் பகவான் வெளிப்படுத்த மாட்டேன். பக்தர் அல்லாதவங்க என்ன முயற்சி பண்ணாலும், அவங்க கற்பனை பண்ணாலும் சரி, தத்துவ ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, இல்ல அவங்க விஞ்ஞான முயற்சியிலால கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சாலும் சரி, எந்த முறையாலும் பகவானை உணரவே முடியாது. பக்தி இருந்தா மட்டும்தான் உணர முடியும். இந்த மாதம் ஜெகநாதருடைய மாதம். ஜெகநாதருடைய லீலைகள், அவர் தோன்றியது, அவர் ரதத்துல வர்றது, இதெல்லாம் அப்படியே பல்வேறு லீலை. அதனாலதான் பிரபுபாத இங்க அழகா சொன்னாரு. அடுத்த செகண்ட் பேராகிராஃப் ரெண்டாவது இந்த ஏழாவது ஸ்லோகத்தோட பொருளுரையில பாருங்க, பிருந்தாவனம் நவதீபம் மற்றும் பூரி முதலான பல்வேறு இடங்களில் உள்ள பக்தர்களின் சொந்த அனுபவத்திலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளன. பகவான் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதுக்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கு. பூரியில எண்ணற்ற லீலை நடந்திருக்கு. கிருஷ்ணர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். என்னாச்சு? சில தினங்களுக்கு முன்பாக ஸ்நான யாத்திரை நடந்தது, ஸ்நான பூர்ணிமா. அப்படின்னா என்ன ஸ்நான யாத்திரைன்னா? என்னது? ஜெகநாதருக்கு அபிஷேகம் பண்ணு. அன்னைக்குதான் ஜெகநாதர் தோன்றுன குண்டிச்சா கோயில்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் யாகம் பண்ணாரு இந்திரதம்ன மகாராஜா. அந்த இடத்துலதான் ஜெகநாதர் தோன்றின. அப்போ ஜெகநாதருக்கு அபிஷேகம் பண்றாங்க. நரேந்திர சரோவர், இந்திரதம்ன சரோவர், பல்வேறு தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து குடங்குடமாக ஆயிரக்கணக்கான குடங்கள், தீர்த்தங்கள், பால், தயிர், நெய், பல பல்வேறு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்றாங்க. அப்படி பகவானை விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? இந்த பாலை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, இந்த மாதிரி விக்கிரகத்து மேலாம் ஊத்துறாங்க அப்படின்னு ஒரு சாரர் பேசுவாங்க. இந்த யாரு இந்த மாதிரி வழிபாடு? போய் பாலை போய் விக்கிரகத்து மேல ஊத்திக்கிட்டே இருக்காங்க. அது பசியில எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பால் கொடுத்தா அவங்க சக்தி வருமேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி சொன்னாங்க,
உங்களுக்கு யாராவது பார்த்து நீங்க கோயிலுக்கு போறீங்களா, ஆமா அங்க கோயில் அபிஷேகம் எல்லாம் பண்றாங்களா, ஆமா எதுக்குங்க அந்த கோயில் உள்ள சிலைக்கு மேல போய் அவ்வளவு பால் ஊத்திட்டு இருக்காங்க, அது எவ்வளவு பேர் பால் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில் தெரிஞ்சவ கை தூக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க. பகவானுக்கு ஊத்துற பாலெல்லாம் மக்களுக்கு குழந்தைகளுக்கு தான் போகுது அப்படின்னு என்னுடைய எண்ணம், மக்களுக்கு தான் போகுது அப்படின்னு ஊத்துறது குழந்தைகளுக்கு போகுது, பகவானுக்கு ஊத்துனா நமக்கு வருது. இப்ப ஒரு வேருக்கு தண்ணி ஊத்துனா கிளைக்கெல்லாம் வர்ற மாதிரி பகவானுக்கு ஊத்தும் போது நமக்கு வருது. ஹரே கிருஷ்ணா மாதிரி என்னுடைய எண்ணம் அப்படின்னு இல்ல இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்க பெரும்பாலும் என்ன கேக்குறாங்க, விக்கிரத்து மேல அந்த சிலையில மேல கொண்டு போய் பாலை ஊத்துறீங்க, அது கீழேதான் போகுது, அங்க போய் குழந்தைகளுக்கு லைன்ல நிக்க வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, அங்க ஏழை குழந்தைங்க அவ்வளவு பேரு சாப்பிட வழி இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு பால் கொடுக்காம ஏன் அது மேல ஊத்துறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. ஓகே, அழகா சொல்லலாம், ரொம்ப ஈஸியா அவங்க எல்லாம் வந்து சரி, அவங்க கடவுளே கொடுத்துதான் இருக்கட்டும், அது வந்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, ஏழைக்கு சேவை பண்ணுங்க இறைவன் திருப்தி அடைவாரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிட்டோம். சரி, அதுக்காக நீங்க வந்து எவ்வளவு குழந்தைங்க பசியில் இருக்காங்க சாமி மேல கொண்டு நீங்க சிலை மேல பால் ஊத்துவீங்களா, அவ்வளவு பாலை வீணாக்குறீங்க, லிட்டர் கணக்கா பால் தயிர் எல்லாம் கொண்டு மேல ஊத்துறீங்க, எவ்வளவு பேர் சாப்பிட வழி இல்லாம இருக்காங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, இதெல்லாம் சொல்றாங்களே என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப அழகா கேட்கலாம், ரொம்ப அழகா கேட்கலாம் அவங்ககிட்ட கேள்வி. வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தோம், உட்காருங்க. நாங்க என்னமோ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வேணா பால் வந்து அபிஷேகம் பண்றோம் பவானி விக்கிரகத்துக்கு, அது கூட வீணா போறது இல்ல, அந்த விக்கிரகத்திலிருந்து வரக்கூடிய பாலை நாங்க பகவானை பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்றோம், சரணாமிர்தம், அந்த பால் தயிர் தேனெல்லாம் விக்கிரகத்திலிருந்து வடிந்து அதை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அந்த சரணாமிர்தம் எல்லா வியாதிகளும் போக்கக்கூடியதுன்னு சாஸ்திரம் இருக்கு, எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்றாங்க, கோயில்ல வந்து விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் செஞ்சு அதுல பால் தயிர் தேனெல்லாம் ஊற்றி அபிஷேகம் செய்து அது ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அது வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகிக்கிறாங்க. இஸ்கான்ல மட்டும் இல்ல, எல்லா கோயிலும் உண்டு, சில கோயில் நமக்கு தெரியறது இல்ல, அது அவங்க கொடுக்கறது இல்ல, பட் ஆனா உண்டு உண்டு அபிஷேக தீர்த்தம் தருவாங்க, பட் ஆனா நமக்கு தெரியறது இல்ல, சில இடங்கள்ல ஓகே சில இடங்கள்ல பண்றது இல்ல, மேபி அது அந்த இடத்துடைய அங்க இருக்கிற ஒரு ஏதோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வாட் எவர் இட் இஸ், அது சரி ஓகே. சரி, இப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, பகவானுக்கு ஊத்துற பால் வீணா போகல, அதை பக்தர்களுக்கு பிரசாதமா விநியோகம் பண்றாங்க ஒண்ணு. ரெண்டாவது, ஐயா உங்க சினிமா நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகும் போது பெரிய கட்டவுட்டுக்கெல்லாம் பால் ஊத்துறீங்களே, அதுக்கு இது கேவலம் இல்ல, உங்க சினிமா நடிகர் ரிலீஸ் ஆகும் போது 150 அடி 125 அடி கட்டவுட் வச்சு அந்த கட்டவுட்டுக்கு மேல ஏறி பால் ஊத்தி கடைசியில் அவனுக்கு பால் ஊத்துற நிலைமையெல்லாம் வந்திருக்கு, நிறைய சாட்டுகள்லாம் இருக்கு. நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு சினிமா நடிகருடைய படம் வந்துச்சு, தியேட்டர் மேல ஏறி கட்டவுட்டுக்கு பால் ஊத்தி கீழே விழுந்து அவனுக்கு கடைசியில் பால் ஊத்துனாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப அதனோடு ஒப்பிடும் போது நீங்க சாதாரண மனிதனுக்கு பால் ஊத்துறீங்க, நாங்க இறைவனுக்கு பால் ஊத்துறோம், அது கூட நாங்க பிரசாதமா கொடுக்குறோம். சொல்லுங்க பிரபு, இந்த வெளியில இந்த ரோட்ல இருக்க சின்ன சின்ன சாமிகள்லாம் இருக்காங்களா பிரபு, அவங்களுக்கு எல்லாம் பால் ஊத்தி அப்படி ரோட்ல ஓடும் பிரபு? சரி இருக்கட்டும், அது அப்படி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கேட்கிற கேள்விகளை பதில் சொல்லுவோம், உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். முதல் கேள்வி வந்து கேட்கிறவங்ககிட்ட முதல் கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம், ஐயா பால் ஊத்துறது வந்து அத பிரசாதமா நாங்க எல்லாருக்கும் சரணாமிர்தமா பகவானே பாதத்தின் இந்த தீர்த்தம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, நீங்க எல்லாம் சினிமா நடிகருக்கு பால் ஊத்துறீங்க, சாதாரண மனுஷனை கடவுளா வழிபடுறீங்க, நாங்க கடவுளையே உண்மையா வழிபடுறோம், அதனால அந்த இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வழிபாட்டுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. மூணாவது, உங்க ஹீரோ வந்து கோடிக்கணக்கா பணம் சம்பாரிச்சு நடிக்கிறாரு, அப்படி சொல்றவரு ஒரு சினிமா நடிகரோ அரசியல்வாதியோ, ஒரு சினிமா நடிகரோ அரசியல்வாதியோ ஒரு வியாபாரியோ ஒரு தொழிலதிபரோ ஏன் நீங்க சிலைக்கு பால் ஊத்துறீங்கன்னு கேட்டா, ஏன் உங்க வருமானத்துல ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா, சரி அந்த பால் ஊத்துறது இது போட்டும், அது இப்ப உங்களுக்கு பிரச்சனைனா, நீங்க உங்க சினிமா படத்துல கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க இல்லையா,
அதுல ஏழைகளுக்கு பால் வாங்கி கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, உங்க சினிமா தியேட்டர் டிக்கெட் விலையை குறைச்சிக்கோங்க. ஏன் 1000 2000 வைக்கிறீங்க? 100 200 இல்ல ஃப்ரீயா ஃப்ரீயா டிக்கெட் கொடுங்க எல்லாருக்கும், எல்லாம் ஃப்ரீயா வந்து படம் பாருங்கன்னு சொல்லுங்க. சொல்லுவாங்களா? எந்த சினிமா நடிகராவது என் சினிமா வந்து ஃப்ரீயா பாருங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லையா? அந்த தைரியம் இருக்கு அந்த சினிமா நடிகருக்கு. ஏன் கோயிலுடைய சிலையில போய் நீங்க பால் ஊத்துறேன்னு கேட்கறவங்களுக்கு அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலாம், உங்க ஹீரோ வந்து ஃப்ரீயா நடிக்க டிக்கெட் தருவாரா? படத்துக்கு ஃப்ரீயா வந்து தர்சன், உங்க தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் தர்சனம் ஃப்ரீயா கிடைக்குமா எங்களுக்கு? போய் கேளுங்க. மூணாவது, நீங்க பயன்படுத்துற சோப்பு, ஷாம்பு, பவுடர் இதெல்லாம் என்ன போட்டிருக்காங்க? பால் பொருளை தயாரிக்கிறாங்க. அப்ப அதுக்கு பால் பயன்படுத்தலாம், மனுஷன் பயன்படுத்துறதுக்கு பால் பயன்படுத்தலாம், ஆனா இறைவனுக்கு பால் பயன்படுத்தலாம். இது என்ன விதத்துல லாஜிக் இல்லையா? என் சோப்புல பால் இருக்கு, என் ஷாம்புல பால் இருக்கு, என்னுடைய ஃபேர் அண்ட் லவ்லியில பால் இருக்கு, என்னுடைய லிப்ஸ்டிக்ல பால் பால் இருக்கு, எல்லாத்துலயும் பால் யூஸ் பண்றோம். அப்ப அதுக்கு லிட்டர் கணக்கா பால் செலவு பண்ற உன் சுயநலத்துக்காக, இந்த சரீரம் இந்த சாகக்கூடிய சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு நீ வந்து இவ்வளவு பால் செலவு பண்ற, லிட்டர் கணக்கா 1.5 லிட்டர் பால் விக்கிரகத்து மேல ஊத்தினா உனக்கு கஷ்டமாயிருச்சா? பதிலே பேச மாட்டேன், பதிலே சொல்ல முடியாது. அதனால இந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு இல்லையா, அது உன்னதமானது. அது அதான் லோகஸ்ய அஜானதா, உலகத்துல இருக்கிற முட்டாள்கள் அறிவியலுக்கு எப்படி புரியும் அதை பத்தி? பக்திங்கிற தளத்துக்கு வந்தாதானே புரியும், அறியாமைங்கிற தளத்துல இருக்கிறவங்க இது புரியாது. அதனால யாராவது இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன் கோயில போய் பால் ஊத்துறீங்க ஐயா, வாங்க உங்களை எதிர்பார்த்து உக்காருங்க, நீங்க ஏங்க பால் பொருள் எல்லாம் பயன்படுத்துறீங்க? அது வந்து எனக்கு தேவை பயன்படுத்த, உங்களுக்கு தேவை நீங்க பால் பொருளை பயன்படுத்தும் போது ஏன் இறைவனுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடாது இல்லையா? சரி, அடுத்தது அந்த ஜெகநாதருடைய ஸ்நான யாத்திரா, அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி, அவருக்கு வந்து குடகுடமா பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி, அவருக்கு வந்து ஜுரம் வந்துச்சு. கிருஷ்ணாவுக்கு ஜெகநாதருக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்நான யாத்திரை அன்னைக்கு ஜெகநாதர் காய்ச்சல் வந்து 15 நாளைக்கு தரிசனே இல்லை. இப்ப அடுத்த கேள்வி, என்ன ஐயா சொல்றீங்க கடவுளுக்கு காய்ச்சல் வருமா? அடுத்த கேள்வி, கடவுளுக்கெல்லாம் காய்ச்சல் வருமா? என்ன கதை விடுறீங்களா? அப்ப என்ன கடவுள் உங்க கடவுள்? கடவுள் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு. கடவுள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்னா அவருக்கு ஏயா காய்ச்சல் வரணும்? அவர் என்ன சாதாரண மனுஷனா? சாதாரண மனுஷனுக்கு காய்ச்சல் வரலாம், சரி அவனோட சரீரம் பௌதிகம். நீங்க தான் கடவுள் உயர்ந்தவருங்கிறீங்க. காட் இஸ் கிரேட், காட் இஸ் சோ பவர்ஃபுல். கடவுள் நம்மள மாதிரி இல்ல, ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அந்த கடவுளுக்கு ஏயா காய்ச்சல் வந்தது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கடவுளுக்கு காய்ச்சல் வருமா? ஜெகநாதருக்கு காய்ச்சல் வந்தது. கடவுளுக்கு காய்ச்சல் வருமா? ஏன் ஜெகநாதர் காய்ச்சல் வரும்? இப்ப நான் வந்து குளிர்ந்த தண்ணியில குளிச்சா எனக்கு, மழை காலத்துல குளிர்ந்த தண்ணியில குளிச்சா ஜலதோஷம் பிடிக்குது, இல்ல எனக்கு ஏதோ இன்ஸ்பெக்ஷன் ஆகுது, ஃபீவர் வருது. அப்ப கடவுளுக்கு எப்படியா வரும் இதெல்லாம்? அவர் தான் கடவுள்னு சொல்றீங்க, ஆனா அவருக்கு காய்ச்சல் வருதுன்னு சொல்றீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல எல்லாம் அமைதியா தூங்கிட்டாங்களா இல்ல இருக்கிறாங்களா ஒண்ணும் தெரியல. ஒத்துரு மட்டும் தான் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா இல்ல எல்லாருமே இருக்கோம் பிரபு, கேட்டுக்கிட்டு இருக்கோம் பிரபு. வீடியோ எல்லாம் ஆன் பண்ண அவங்க திரும்ப பத்தி எல்லாம் பாக்கலாம். பக்தர்களை பார்த்து அன்புனால சொல்றாங்களா? சரி, பகவானுக்கு காய்ச்சல் வருமா? இப்போ ஹரே கிருஷ்ணா, சந்திரகலா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, பகவானுக்கு உணர்வு இருக்குன்னு நம்பணும்னா அவருக்கு காய்ச்சல் வரும். அது எப்படி கடவுளுக்கு காய்ச்சல் வரும்? மனுஷனுக்கு காய்ச்சல் வரலாம், கடவுளுக்கு எல்லாம் காய்ச்சல் வரலாமா? மூப்பு நோய் எதுவுமே கிடையாதுல பிரபு. அப்படி ஆமா, அப்ப நோய் இல்லாதவருக்கு எப்படி காய்ச்சல் வருது? கடவுளுக்கு பிறப்பு முதுமை நோய் கிடையாது, அப்ப எப்படி அவருக்கு காய்ச்சல் வருது? ஹரே கிருஷ்ணா பிரபு, அவருடைய ரூபம் சச்சிதானந்தம் சொல்றீங்க, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம், சச்சிதானந்த விக்கிரகம், அவருக்கு எப்படி காய்ச்சல் வந்தது? பிரபு சில சாஸ்திரங்கள் ஃபாலோ பண்றாங்க இல்லையா பிரபு, ஸ்தான யாத்திரை இல்ல ரத யாத்திரையில எல்லாம், அது சாஸ்திரப்படி அவரு சில லீலைகள் எல்லாம் பண்றாரு, அதுல ஒண்ணுதான் காய்ச்சல். சரி, செல்வராஜ் பிரபு அன்மியூட்ல இருக்காரு, அவர் என்ன சொல்லுவாரு? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் கீதாமணிங்க, ரெண்டு பேரும் ஒரே போன்ல அட்டன் பண்றோம். சொல்லுங்க.
கிருஷ்ணா வந்து நாம கொடுத்ததை ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கறத மக நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு பக்தர்களுக்கு உணர்த்ததுக்காக அந்த மாதிரி வருதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பகவான் வந்து பரம புருஷோத்தமனான புரிமுதற் கடவுள், அவருடைய ரூபம் வந்து சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அவருடைய சரீரம் நம்மளை போல பௌதிகமானது அல்ல, பகவானுடைய சரீரம் பௌதிகமானதல்ல, நம்மை போல அழியக்கூடியதல்ல, அது பிறப்பு இறப்பு முதுமை நோய்க்கு உட்பட்டதல்ல, அது நித்தியமானது அழிவற்றது ஆனந்தமானது ஆன்மீகமானது ஆன்மீக சரீரம். கிருஷ்ணருடைய சரீரத்துக்கும் அவருக்கு ஜெகநாதருடைய சரீரத்துக்கும் அவருக்கு அவருக்கு வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய ரூபம் நாமம் குணம் செயல்கள் எதுவும் அவருந்து வேறானதல்ல. அப்ப ஏன் இந்த மாதிரி நடக்குது? அவர் தன் பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காகவும், எப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு பெற்றோர் இடத்துல குழந்தை எப்படி தன்னையே ஒப்படைத்து விடுகிறதோ, அந்த அப்பா அம்மா கிட்ட வந்து எல்லா அவங்க தான் அந்த குழந்தையை பராமரிக்கணும். ஒரு சின்ன குழந்தை இருந்தா அந்த குழந்தையை வந்து பெற்றோர்கள் தான் பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி பகவான் விக்கிரக ரூபத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யறாரு, தன்னை பக்தரிடம் முழுமையாக ஒப்படைத்து விடுகிறார். என்ன பண்றாரு, தன்னை பக்தரிடம் முழுமையாக ஒப்படைச்சு விடுறாரு. அவர் நீல மாதவரா இருந்த பொழுது, ஜெகநாதர் தோன்றுவதற்கும் நீல மாதவரா இருந்த போது அவரை சபரா இனத்தவரெல்லாம் வழிபட்டிருக்கார். சபரா என்று அழைக்கக்கூடிய பழங்குடி மக்கள். அதுக்கப்புறம் நீலமாதவர் இந்த பூமி விட்டு மறைஞ்சு போயிட்டாரு, ஜெகநாத பெருமாள் தோன்றினார். அப்போ அந்த மக்களுக்கு ஒரு சேவை கொடுப்பதற்காக, அவர்களோடு அன்பு செய்யறதுக்காக ஜெகநாதர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு காய்ச்சல் வந்த மாதிரி ஒரு நாடகம் போடுறாரு. கிருஷ்ணருக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும், கிருஷ்ணருக்கு நடிக்க சொல்லி. அவர் நடிப்பின் அரசன், அவர் அறிவின் அரசன் மட்டும் இல்ல, அவர் நடிப்பின் அரசன். பிரபுபாதர் வந்து அறிவின் அரசன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ஒரு நடிப்பின் அரசன், அவருக்கு நடிக்கவும் சொல்லி கொடுக்க வேண்டாம், எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் தோன்றுது, எல்லா கலைகளும் அவர்கிட்ட இருந்துதான் தோன்றுது. அவர் என்ன ஒரு லீலை பண்றாரு, அன்னைக்கு குளிச்ச உடனே ஸ்நான யாத்திரையில அவருக்கு அபிஷேகம் பண்ணி குளிச்ச உடனே பகவானுக்கு காய்ச்சல் வந்ததுன்னு ஒரு நாடகம் போடுறாரு. அந்த நாடகம் போட்டு என்ன பண்றாரு, நான் யாருக்கும் காய்ச்சல் வந்துருச்சுன்னு தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு போய் உள்ள ஓய்வெடுத்துக்கிறாரு. அந்த வேலையில பிராமணர்களோ பண்டிதர்களோ யாருமே ஜெகநாதந்த சேவைக்கு அனுமதி இல்லை. சபரா என்று அழைக்கூடிய பழங்குடி இனத்தவர் விஸ்வாவசுவோடைய அந்த விஸ்வாவசுங்கிறவர் தான் நீலமாதவர் வழிபாடு செஞ்சவர். அதான் இன்னைக்கு காலையில சத்சங்கத்துல பேசிட்டு இருந்தோம், விஸ்வாவசு அந்த வித்யாபதி கதையெல்லாம் பேசிட்டு நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டோம் ஜெகநாதருடைய லீலை. அப்போ இந்த சபரா இனத்தவர் பழங்குடி மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு மூலிகையெல்லாம் கொண்டு வந்து தைலம் மூலிகையோட கஷாயம் இதெல்லாம் கொண்டு வந்து ஜெகநாதருக்கு உணவே கிடையாது. உணவு இல்லாம மருந்து தான் உணவு அவருக்கு. உடம்பு சரியில்லாததுக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்து மருந்து தான், மருந்துலயே உணவா உணவா கொடுத்து குணப்படுத்துவாங்க. ஆயுர்வேதத்துல என்ன பண்ணுவாங்க, மருந்து தான் உணவு, அந்த மருந்தையே உணவாக கொடுத்து கொடுத்து குணப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி இந்த சபரா இனத்தவர் 15 நாட்கள் ஜெகநாதர் அன்னவசரா அன்னவத்சரா அப்படின்னா அன்ன ஆகாரம் இல்லாம யாருக்கும் தரிசனம் கொடுக்காம அவர் வந்து ஒரு லாக்டவுன்ல பேஷண்ட் ஆயிடுறாரு. இந்த கொரோனா லாக்டவுன்ல விட்டு வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லையா, கொரோனா கொரோனா வந்தப்ப என்ன பண்ணாங்க, எல்லாம் லாக்டவுன்ல வீட்டுல உட்காந்துட்டாங்க, வெளியிலே வரல வந்தா கொரோனா பிடிச்சிக்கணும், அது ஒரு பயம், கொரோனா பிடிச்சிருக்கும் கொரோனா பிடிச்சிரு, அந்த பயத்திலேயே நிறைய பேர் கொரோனா வந்துச்சு, அது பயத்திலேயே கொரோனா வந்துச்சு. அதனால இந்த ஜெகநாதர் என்ன பண்ணாரு, அவருக்கு காய்ச்சல் வந்து ஒரு நாடகம் போட்டுட்டு அங்க வந்து கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியே வரல ஒழிச்சுக்கிட்டாரு, அங்கேயே இருந்துகிட்டாரு. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த சபரா இனத்தவர்லாம் வந்து 15 நாட்கள் அவங்க மட்டும்தான் வழிபாடு செய்வாங்க. ரெண்டு அற்புதமான லீலை ஜெகநாதருடைய சரித்திரத்துல. அவர் பரமசத்தியம் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் நிரூபிச்சது. ஒரு லீலை வந்து கணபதி பட்டான்னு ஒருத்தர், கணபதி பட்டா அவர் என்ன கேள்விப்பட்டாரு, அவர் பல இடங்களுக்கு யாத்திரை போனவரு, இந்த மாதிரி பரம சத்தியம் அதாவது புருஷோத்தமன் அவர் ஜெகநாத புரியில இருக்காரு, பரபிரம்மம் பரபிரம்மம் உன்னதமான அந்த பிரம்மம் புருஷோத்தமன் பரபிரம்மம் அந்த உன்னதமான பிரம்மம் புருஷோத்தமன் அவரு இங்க இருக்காரு ஜெகநாத புரியில இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டாரு அந்த கணபதி பட்டம். சரி அப்ப தரிசனம் பண்ண வரலான்னு வர்றார், ஜெகநாத புரிக்கு வர்றார். வழிநெடுக சரி இன்னைக்கு நான் வந்து பரபிரம்மத்தை தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல வர்றாரு. அவர் ஒரு படிச்சிருக்காரு புராணத்துல, யார் ஒருத்தர் பரபிரம்மத்தை தரிசனம் பண்றாங்களோ அவங்க மறுபிறவி கிடையாது, அவங்களுக்கு திரும்பி போக மாட்டாங்க. யார் ஜெகநாதபுரியில வந்து
பரபிரம்மத்தை தரிசனம் பண்றாங்களோ முக்தி அடைவாங்க, மோட்சம் அடைவாங்க. யார் வந்து ஜெகநாதபூரியில பரபிரம்மத்தை தரிசனம் பண்றாங்களோ அவங்க மோட்சம் அடைவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டார். அப்போ நானும் முக்தி அடையணும்னு சொல்லிட்டு மோட்சம் அடையணும்னு அவர் ஜெகநாதபூரிக்கு வர்றார். வந்துட்டு அவர் ஜெகநாதபுரிய எல்லையை அணுகும் போது நிறைய பேர் திரும்ப போயிட்டு இருக்காங்க, நூத்துக்கணக்கான பக்தர்கள் திரும்ப போறாங்க. அவர் கேட்கறாங்க, நீங்க பரபிரம்மத்தை பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். அப்புறம் ஏன் திரும்ப போறீங்க? பார்த்துட்டோம், தரிசனம் பண்ணிட்டு திரும்ப போறோம். ஆனா ஏன் இங்க திரும்ப போகணும்? இப்ப பகவான்கிட்ட இங்க போகணும். அவருக்கு ஒரே கவலை, ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சு? இந்த பக்தர்கள்லாம் பரபிரம்மத்தை பார்க்கணும்னு சொல்லி ஜெகநாதபுரிக்கு வந்தாங்க. அங்க பரபிரம்ம இருக்கா? இருக்கு. பாத்தீங்களா? பார்த்தோம். அப்ப ஏன் திரும்ப போறீங்க? அது எங்க வீட்டுக்கு போறேன். இவருக்கா என்னடா அது, சாஸ்திரம் சொன்னது உண்மையா பொய்யா? ஸ்கந்த புராணத்துல சொல்லியிருக்கு, பரபிரம்மம் நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரேஜாம் ஜெகநாதாய பரபிரம்மம். அந்த பரமாத்மா நீலாச்சலத்துல ஜெகநாதபுரியில நித்தியமா வாசம் பண்றாரு. அப்படின்னா இவங்க ஏன் திரும்ப போகணும்? ஒருவேளை அங்க பரபிரம்மம் இல்லையா? சரி, நான் ஏன் போய் பார்க்கணும்? அங்கேயே உட்காந்துருக்கு. அப்புறம் வழிநடுக்கு நிறைய பேர் போறாங்க. எல்லாட்டையும் கேட்டா இவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அவர் உற்சாகமே போயிடுச்சு. அவர் ஜெகநாதபுரியில போய் ஜெகநாதர் பார்க்கணும்னு போனாரு, அவர் உற்சாகமே போயிடுச்சு. என்னடா அது, பரபிரம்மத்தை பார்த்துட்டு திரும்ப போறாங்க, அப்ப இங்க பரபிரம்மே இல்லையா? அப்ப ஒரு வயதான ஒரு பிராமணர் வந்து அந்த பிராமணர்கிட்ட கேக்குறாரு, ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் ஜெகநாதபுரியில இருந்து வர்றேன். இப்படியா, நீங்களும் பரபிரம்மத்தை பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். அப்புறம் ஏயா நீங்க திரும்ப போறீங்க? நீங்க பகவான்கிட்ட போகணும். ஐயா, பரபிரம்மம் இங்க நித்தியமா இருக்கு, அது உண்மைதான், அதுல மாற்றம் ஒண்ணும் இல்ல. ஆனா வர்றவங்க எல்லாருமே பகவான்கிட்ட திரும்ப போகணுங்கிற எண்ணத்தோடய வர்றாங்க. ஒருத்தரும் ஓரொரு எண்ணத்தோட வர்றாங்க. பகவான் அவங்கவுங்க விருப்பத்தை பூர்த்தி செய்யறாரு. சிலர் தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு வராங்க, சிலர் ஆசீர்வாதம் வாங்க வராங்க, சிலர் பௌதிக தேவைக்காக வராங்க, சிலர் பக்தி செய்யணும்னு என்னென்னமோ காரணத்துக்காக வராங்க. ஜெகநாதர் எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறாரு. அப்ப அவர்கிட்ட போகணும்னு நினைச்சா அதையும் அனுமதி கொடுக்க போறாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு, இங்க பரபிரம்மம் இருக்கா? இருக்கு, தைரியமா போய் பாருங்க, இங்க பரபிரம்மம் இருக்கு. சரி, இந்த பெரியவர் இவ்வளவு உறுதியா சொல்றாரு, சரி போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு அவர் வர்றாரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? பரபிரம்மம் ஆணை முகத்தவனா இருப்பாரு, பரபிரம்மத்துக்கு ஆணை முகம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கு. அங்க வந்தா அன்னைக்கு வந்து ஜெகநாதருக்கு ஸ்நான யாத்திரை நடக்கு, பகவானுக்கு அபிஷேகம், ஸ்நான பூர்ணிமா. ஸ்நான மண்டபத்துல ரத்ன சிம்மாசனம், ஜெகநாதர ஆல்டர்ல கர்ப்ப கிரகத்துல ரத்ன சிம்மாசனத்தின் எழுந்தருள பண்ணி வெளியில ஸ்நான மண்டபத்துல கொண்டு வந்து அங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே அவருக்கு மேலும் போது அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, இங்க பரபிரம்மம் இருக்கான்னு சொன்னா காணமே, ஆணை முகத்தவனே காணமே, இங்க இங்க ஒண்ணும் பரபிரம்மம் இல்லையே, அப்ப என்னை ஏமாத்திட்டாங்க. இங்க பரபிரம்மம் இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. ஆணை முகத்துவம் நீங்க இல்ல, ஆணை முகத்துவம் நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு டிசப்பாயிண்ட் ஆகி மேலும் மன வருத்தமாய் திரும்ப போற ஒரு வழியில உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப பூரியோடைய மன்னர், அந்த மன்னருடைய அமைச்சர் ஒத்துட்ட வந்து ஒரு கனவுல ஜெகநாதர் வர்றாரு, நீ போய் அந்த பக்தரை கூட்டிட்டு வா, பரபிரம்மம் பூரியில இருக்குன்னு சொல்லு, நீ சரியா பார்க்கல, இப்ப வந்து பாரு, தரிசனம் பண்ணு, உனக்கு தரிசனம் கொடுப்பாரு. இவருக்கா சரி, ஜெகநாதர் சொல்றாரு, அந்த பக்தர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு வர்றாரு. வந்தவர் வருத்தமா உட்கார்ந்துருக்காரு கடை வீதியில. ஐயா நீங்க தான் கணபதி பட்டாரா? ஆமா நான் தான் கணபதி பட்டா, என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க பரபிரம்மத்தை பார்க்க வந்தீங்களா? அட ஏயா நீங்க வேற, இங்க பரபிரம்மம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சும்மா எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல, இங்க பரபிரம்மம் இருக்கு. எங்க பரபிரம்மம் இருக்கு? இங்க ஆணை முகத்தோன்னு இல்லையே. ஆணை முகத்தோ பரபிரம்மம் இருக்காரு, நீ என் கூட வா, நான் காமிக்கிறேன். ஏயா நான் இப்ப அங்கிருந்து தான் ஐயா வர்றேன், அங்கதான் போயிட்டு வர்றேன், அங்க பார்த்தேன் பரபிரம்மே இல்ல, நீங்க வாங்க, நீங்க வந்து பாருங்க, இருக்கார். சரி, இவர் போல உறுதியா சொல்றாரு இந்த அமைச்சரு, இவரு நாட்டை ஆளக்கூடிய மன்னருடைய அமைச்சர், இவரையே வந்து என்கிட்ட போய் சொல்லணும். சரி, ஒரு தடவை தான் போய் பார்ப்போம் உண்மையா என்ன அப்படின்னு திரும்பி வர்றார். வந்தா அந்த ஜெகநாதருக்கு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அலங்காரம், அலங்காரம் முடிஞ்ச திரைய விளக்குனா ஜெகநாதர் ஆணை முகத்துவனால தரிசனம், ஆணை முகத்துவம். ஜெகநாதரும் பலராமரும் ஆணை முகத்தினால சுபத்ரா வந்து ஒரு தாமரை இதழ்களுக்கு மத்தியில உட்கார்,
பார்த்த உடனே கணபதி பாட்டாவுடைய கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர் ஜெய ஜெகநா ஜெய ஜெகநா அதன் தரையில உருண்டு பரண்டு அறிபோல் அறிபோல் கண்டேன் பரபிரம்மத்தை கண்டேன் பரபிரம்மத்தை பரபிரம்மத்தை பார்த்து விட்டேன் பரபிரம் குதிக்கிறார். அதனால ஜெகநாத பூரியில யார் வந்தாலும் அவங்களுடைய மனோபாவத்துல ஜெகநாதர் அவங்களை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஜெகநாதர் அப்படி தரிசனம். யாராவது ஒரு புத்தரா பார்க்கணுமா புத்தரா தரிசனம் கொடுப்பார், கிருஷ்ணரா பார்க்கணுமா கிருஷ்ணரா தரிசனம். ஜெகநாதர் சாட்சாத் பரம புருஷர், அவற்றிருந்தானே எல்லாமே தோன்றியது. அப்ப ஆணை முகத்தை பார்க்கணுமா, ஏன் அவர் காமிக்க முடியாது? ஆணைமுகத்தை காமிச்சாரு, நான் ஆணைமுகம் என்றுட்டு வேறானவர், ஆணைமுகம் என்னுடைய சேவகம் தான், அந்த ஆணைமுகத்தோன் என்னட்டு வேறானவர் இல்ல அப்படின்னு ஆணை முகத்தோன தரிசனம். அன்று முதல் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்நான யாத்திரை முடிஞ்ச உடனே ஜெகநாதருக்கு ஆத்தி வேஷம் போடுவாங்க. ஆத்தி ஆத்தின்னா ஹிந்தியில யானை, ஆத்தி வேஷம் போடுவாங்க, யானை முகத்தோன தரிசனம் கொடுப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு முடிப்பேன்னா நான் ஜெகநாதபுரி விட்டு போக மாட்டேன், அந்த பக்தர் அங்கேயே தங்கி ஜெகநாதருக்கு சேவை பண்ணி அந்த உடலை விட்டு பகவான்ட்ட போடுவாங்க. இனி ஒரு முறை என்ன நடந்துச்சு, ஜெகநாதருக்கு ஸ்நான யாத்திரை எல்லாம் முடிஞ்சு அவருக்கு ஜுரம் வந்துருச்சு, உடம்பு சரின்னு கோயிலை பூட்டிட்டார். கோயிலுக்குள்ள யாரையுமே அனுமதிக்கல, அந்த சபராயனத்தவர் மட்டும்தான் அந்த பழங்குடியினர் மட்டும்தான் போய் ஜெகநாதருக்கு வைத்தியம் பாக்குறாங்க. அப்போ ஒரு தந்திரவாதி, ஒரு தாந்திரிக், இந்த தந்திரம் எல்லாம் பண்றவர் இந்த மந்திரவாதி இருக்கார் இல்லையா, அவர் ஒருத்தர் எங்கெங்கோ யாத்திரையெல்லாம் போட்டு ஜெகநாதர் பூரிக்கு வந்தார், ஜெகநாதர் தரிசனம் பண்ணலான்னு வந்தார். வந்து பார்த்தா கோயில் பூட்டிருக்கு. ஏன் கோயில் அடைச்சி வச்சிருக்கிறீங்க? அது ஜெகநாதருக்கு உடம்பு சரியில்லை. என்னையா பைத்தியகாரத்தனமா இருக்கு, கடவுளுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, நான் அதை நம்ப மாட்டேன். கடவுளுக்கு உடம்பு சரியில்லை அதான் பூட்டி வச்சிருக்கோம், இப்ப வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க, இங்க பிராமணர் யாரும் அனுமதிக்க மாட்டோம், இங்க அந்த சபராயனத்தவர் மட்டும்தான் போய் சேவை பண்ணுவாங்க, வேற யாருக்கு தரிசனம் கிடையாது. இது என்ன இந்த மூட நம்பிக்கை, மூடத்தனமான ஏதோ ஒரு காலத்துல நடந்தது, இன்னும் நீங்க ஃபாலோ பண்றீங்க, மூடத்தனமான மூட நம்பிக்கையா இருக்கே, இதெல்லாம் நான் தகர்த்து விடுவேன். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடைச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஜெகநாதருக்கு உடம்பு சரியில்லாம இல்ல, ஒன்னெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏதோ ஏமாத்துறீங்க, இல்ல ஏதோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏன் கோயில பூட்டி வச்சிருக்கீங்க, தரங்க நான் உள்ள போகணும். இல்ல, யாருக்குமே அனுமதி கிடையாது. நாடாளும் வேந்தன், உத்கல் தேசம் ஒரிசாவின் மன்னனே ஆனாலும், பாராளும் வேந்தனே ஆனாலும், அவன் பிராமணனோ பண்டிதனோ மன்னனோ யாரா இருந்தாலும் அவனுக்கு வந்து தரிசனமே கிடையாது. 15 நாட்கள் கழிச்சுதான் தரிசனம். அப்படியா, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். அந்த தந்திரவாதி என்ன சொன்னாரு, இந்த மந்திரவாதி தாந்திரிக் மந்திரவாதி, அவர் வந்து அந்த ஸ்மசான பைரவா சம்திங் ஆறாவது சமாத சிவாவுடைய ஏதோ ஒரு இதை வழிபடுறது, சிவாவுடைய ஒரு டெய்டி வர்ஷிப்பம். அந்த விக்கிரம் எனக்கு நிறைய சக்தி கொடுத்துருக்கு, என்னால காற்றுல வேகமா பறக்க முடியும், நான் இதோ உடனே பூரி மன்னன்ட்ட போறேன், ஒரிசாவுடைய கேபிட்டல் வந்து கட்டாக் நான் போறேன், ஒரு ராஜாவிட்ட சொல்லி எப்படியா அந்த கோயிலை திறக்க வைக்கிற பாருங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் போங்க, பூஜாரி சொல்லிட்டாங்க நான் கோயிலை திறக்க மாட்டேன், நீங்க வேணா போய் ராஜாவை கூட்டிட்டு வாங்க. இந்த மந்திரவாதி என்ன பண்ணார், அவங்க கண்ணு முன்னாடியே காத்துல பறக்கிறார். இந்த மந்திரவாதி அந்த பூஜாரி கண்ணு முன்னாடி காத்துல பறந்து வர்றார், இங்க நேரா அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு வர்றார். ராஜாவோட அரண்மனையில வந்தோடனே, ஏ ராஜா என்ன இது மூட நம்பிக்கை, கடவுளுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு கோயில பூட்டி வச்சிருக்கிறீங்க, பிராமணரை உள்ள விட மாட்டேங்கிறீங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய மாயாவி, நான் ஒரு மந்திரவாதி, என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறீங்க, நீயும் போறது இல்லையா உள்ள. ராஜா சொன்னார், நான் போக மாட்டேன், ஏன்னா இது 12 காலமாக இந்த கோயில் ஐதீகம், இந்த கோயில்ல 12 காலமா இதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், ஜெகநாதருக்கு உடம்பு சரியில்லாம போகும், காய்ச்சல் வரும், ஒரு வைத்தியம் பண்ணுவாங்க, அந்த சபராயனத்தவர் தான் பண்ணுவாங்க, வேற யாரும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, அதனால நீங்களும் முயற்சி பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இங்க தங்கி இருங்க, தங்கி அவர் தரிசனம் கொடுக்கும் போது நீங்க பாத்துட்டு போகலாம். அதெல்லாம் முடியாது, உன் கண்ணு முன்னாடி நான் கோயிலுக்குள்ள போய் காமிக்கிறேன், நீ வா என் பின்னாடியே வா, உன் கண்ணு முன்னாடி நான் கோயிலுக்குள்ள போய் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ராஜா சொன்னார், இந்த மாதிரி விபரீதமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க, இப்ப என்ன செய்யற பாடுன்னு, ராஜா முன்னாடி காத்துல பறக்கிறார் அந்த யோகி, ராஜா பின்னாடி குதிரையிலே வர்றாரு, அவர் காத்துல பறந்து வர்றாரு. ஊரில் வந்து என்ன கோயில் லாக் பண்ணிருக்கு, அந்த கோயில் கதவு துவாரத்து வழியா உள்ள போயிட்டார் யோகி. என்ன பண்ணாரு, கதவு துவாரத்து வழியா உள்ள போயிட்டார். ஒரு வண்டினுடைய வடிவு எடுத்துட்டு, இந்த யோகித்தனுடைய யோக சித்தினால என்ன பண்ணாரு, ஒரு வண்டினுடைய வடிவு எடுத்துட்டு, இப்ப உள்ள என்ன நடக்குதுன்னா பாத்துட்டு வர, உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன்னு உள்ள போனேன். உள்ள போனா பயந்து போனார்,
எட்டு திக்குகளும் தேவதைகள் இருக்காங்க, எட்டு திக்குகளும் தேவதை. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தா பிரகாசமான கிரீடம் வச்சிருக்காங்க, அவங்க கண்கள் எல்லாம் நெருப்பு பந்து மாதிரி இருக்கு. அஷ்ட சக்திகள், எட்டு திக்குகள் ஆளக்கூடிய தேவதைகள் இங்க அங்கே சுத்தி வராங்க. கையில ஒரு பெரிய சூளமும் வாழெல்லாம் வச்சிருக்காங்க. இவரால அந்த சைடு போகவே முடியல, ஜெகநாதனுடைய கர்ப்பகிரகத்துக்கிட்ட போகவே முடியல. பயந்து போய் வெளியில வந்தார். மன்னர் கேட்டார், என்ன பாத்தீங்க? இருங்க இருங்க, எனக்கு ஏதோ ஒரு என்னையே குழப்பம் விளைவிக்கிற மாதிரி நடக்குது, நான் திரும்பி போறேன், திரும்பி போய் நான் பார்த்துட்டு வரேன். திரும்பி அதே வந்து துவாரத்து வழியா நுழைஞ்சு உள்ள போனா ஒரு தாமரை பூ, அந்த தாமரை பூ மேல உட்கார்ந்த உடனே அந்த தாமரை பூ அப்படியே பூனிடுச்சார், உள்ள மாட்டிக்கிட்டார். உள்ள மாட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம திணறினார் அந்த தாந்திரிக்கோடு. அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, இங்க அந்த பகவான் நித்தியமா இருக்காரு, இங்க நடக்கூடியது எதுவுமே நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, என்னுடைய யோக சித்தியினாலேயோ என்னுடைய தாந்திரத்தினாலேயோ மாந்திரிகத்தினாலேயோ என்னுடைய தப வலிமையினாலேயோ இதை உணர முடியாது, இதை பக்தியினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இங்க பகவான் இருக்காரு, அவருக்கு ஜுரம் வர்ற மாதிரி நடிக்கிறாரு, உண்மையாலுமே காய்ச்சல் வர மாதிரி லீலை பண்றாரு, அந்த சபராயனத்தவர் அவங்களுக்கு சேவை பண்றாங்க, இதையெல்லாம் அந்த தாந்திரிக்கு ஒப்புக்கொண்டார். எப்போ அந்த வலைக்குள்ள மாட்டினதுக்கு அப்புறம் அந்த வண்டு வண்டு போய் அந்த தாமரை இதழுக்குள்ள போய் மாட்டிக்குச்சு, மூச்சு விட முடியாம திணறி போய் மகாதேவரை தியான பிரார்த்தனை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாம கடைசியில பகவானே சரணாகதி, ஜெகநாதா இது என்ன சோதனை, அப்புறம் வெளியே வந்தார். அப்ப ஒத்துக்கிட்டாரு, நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைதான், இந்த பகவானுடைய லீலைகளை வந்து பௌதிக என்ன சிந்தனையினாலோ இல்ல மனக்கற்பனையாலேயோ இல்ல வரட்டு தத்துவத்தை படிக்கிறதுனாலயோ இல்ல விஞ்ஞான முன்னேற்றத்தினாலயோ தெரிஞ்சுக்கக்கூடியதல்ல, பக்தியினால மட்டும்தான் பகவானிய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சுக்க முடியும், ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷர் பகவான் என்று நிரூபிப்பதை பொறுத்தவரை இதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் வேத நூலில் உள்ளன. மேலும் பிருந்தாவனம், நவதீபம், பூரி முதலான சேத்திரங்களிலிருந்து அந்த இடத்துல இருக்கிற பக்தர்களின் சொந்த அனுபவங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளன. பரபிரம்மம் பகவான், பரமபுருஷர் பகவானாக பரபிரம்மம் என்று பொருள்படக்கூடிய கூறப்பட்டுள்ளது. என்னது? யசோதாவின் புதல்வர் கிருஷ்ணாதான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அப்ப அந்த பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதன் மூலமாக ஒருவர் இதையெல்லாம் கடந்து வரலாம். எதையெல்லாம் கடந்து வரலாம்? நீங்க சொல்லியிருக்கு சோக மோக பயா, சோகம் வருத்தம், தேவையில்லாத வருத்தம், ஐயோ என்ன ஆக அப்படின்னு. அப்புறம் பயம், அது ஆயிருமா இது ஆயிருமா, அப்புறம் அறியாம என்ன செய்யணும்னே தெரியல, இதெல்லாம் போயிடும். எப்போ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை தொடர்ந்து பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டு இருப்பதா, பக்தர்கள் சங்கத்துல வந்து பாகவதம் படிக்கிறது கேட்கறது, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 கடந்து. அப்ப இன்னைக்கும் இந்த மாதிரி க்ஷேத்திரங்கள்ல போகும்போது ஜெகநாத பூரி எல்லாம் போனா நமக்கு பகவான் மேல பக்தி அதிகரிக்கக்கூடிய வகையில உற்சாகம், பக்தியில உற்சாகம், பக்தியில ஆர்வம், பகவான் மேல நம்பிக்கை அதிகரிக்குது. அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கும்போது அந்த லீலைகளை பற்றி கேட்கும் போது பக்தியில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இயல்பாவே அந்த பக்தனுக்கு இதெல்லாம் போயிடும். யார் ஒருத்தர் தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய கதைகள் ஜெகநாதருடைய லீலைகளை கேட்டுட்டே இருக்காங்களோ அவனுக்கு எதுக்குமே எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, எதுக்காகவும் பயப்பட வேண்டியது, அவங்க எதை பத்தி வருத்தப்படும், அவங்க ஆனந்தமா வாழலாம். அது போல எண்ணற்ற லீலைகள். சோ இதான் சொல்யூஷன். என்னக்கு சொல்யூஷன்? துன்பமயமான இந்த வாழ்க்கை, ஜட உலக மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற துன்பமயமான வாழ்க்கைக்கு ஒரே தீர்வு, அவங்களுடைய தேவையற்ற பௌதிக துன்பங்கள், அவங்களுடைய இதயத்துல தேவையில்லாத அனர்த்தங்கள், அப்புறம் அறியாம பயம், அப்புறம் வந்து கவலை, இதெல்லாம் போகணும்னா அவங்க பாகவத சத்சங்கத்துல வந்து தொடர்ந்து பகவான பத்தி கேட்டு, அதுதான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா சொல்றவங்க பேசுறவங்க கேட்கறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். ஹரே கிருஷ்ணா, ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்க.